உயிரினங்களிலே அவரோடு கூட இளைப்பாறவும் செய்தார். அப்ப உட்காருதல் என்றால் என்ன? இளைப்பாறுதலின் மனநிலையில் வாழ்வதே உட்கார்ந்திருப்பது. வாசிப்போம் எபேசியர் உன்னதங்களில் அவரோடு கூட கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். பாத்தீங்களா, உன்னதங்கள்ல அவரோடு கூட உட்காரவும் செய்தார். இப்ப நீ எங்க இருக்கிறீங்க சொல்லுங்க, அவரோடு கூட நிக்கிறீங்களா உட்கார்ந்து இருக்கீங்களா? உட்கார்தல் என்றால் என்ன? அது வந்து ஒரு உட்கார்தல் என்பதன் அர்த்தம் வந்து நீங்கள் ஒரு சீட்டில் உட்காருறீங்களே அது கிடையாது. உட்கார செய்தார்னா எழுத்தின்படி நீங்கள் ஒரு சேரில் உட்காருறீங்களே அந்த உட்காருதல் அல்ல. உட்கார செய்தார் என்றால் உங்களை இளைப்பார செய்தார், அதுதான் அர்த்தம். மறந்துடாதீங்க, உன்னதங்களிலே அவரோடு கூட இளைப்பாரவும் செய்தார். அப்போ உட்காருதல் என்றால் என்ன? இளைப்பாறுதலின் மனநிலையில் வாழ்வதே உட்கார்ந்திருப்பது. ஆமென். அப்ப நீங்க இறைவனோடு பிதாவின் வலது பாரசத்தில் உட்கார்ந்திருக்கிறீங்களா இல்லையா அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, அதுக்கு அர்த்தம் என்னன்னா, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இளைப்பாறுதலின் மனநிலையில் வாழ்ந்து கொண்டிருந்தால் நீங்கள் உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார்ந்திருக்கிறீர்கள். ஆமென், ஆமென். இந்த இளைப்பாறுதலின் மனநிலையே உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார்ந்திருப்பது. உட்கார்ந்திருப்பது என்பது வேலை செய்யாமல் இருப்பது அல்ல, உட்கார்ந்திருப்பது என்பது பதட்டம் இல்லாமல் இருப்பது. அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். கிரேஸ் ப்ரீச்சர்ஸ் வந்து வேலை செய்ய வேணான்னு பேசுகிறாங்க, வேலை செய்ய வேணான்னு பேசுகிறாங்க, இளைப்பாறுதலை பேசுகிறாங்க அப்படி நாங்கள் சொல்லவே இல்லை. இளைப்பாறுதல் என்பதும் உட்காருவது என்பதும் உங்கள் ஃபிசிக்கல் பொசிஷனில் நீங்கள் ஒரு சீட்டில் உட்கார்றதில்லை, உன்னதத்தில் உட்கார்றதுனா எல்லாம் முடிஞ்சிருச்சு, இனிமே செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லை. ஆமேன்னு சொல்லுங்க, செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லை. அப்போ ஒன்றுமே செய்ய வேண்டாமா? அப்போ ஜபமே பண்ண வேண்டாமா? எத்தனை முறை உங்களுக்கு இந்த பதிலையும் சொல்லுவது? நேற்று நான் கூட கேட்டேன், ஆண்டவரே ரெண்டு நாளைக்கு முன்னாடி எல்லாமே நீங்கள் முடிச்சிட்டிங்களே, எனக்கு ஒரு வேலை இல்லைல்ல, நான் என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு எங்கேயோ இருந்து ஒரு பாட்டு சத்தம் வருது, வேறு வேலை உனக்கு இல்லையே என்னை கொஞ்சம் காதலி அப்படின்னு எங்கேயோ வந்து போறார். வேறு வேலை உனக்கு இல்லையே, கத்தர் சொன்னார் வேற வேலை இல்லைல்ல என்ன கொஞ்சம் லவ் பண்றா. இந்த ஒய்ஃப்ட கூட பரபரப்பா வேலை பார்க்கும்போது நீங்க ரொமான்ஸ் பண்ணவே முடியாது, ஏன்னா கரண்ட் எந்த பக்கம் இல்லை மூவ் ஆகுதுன்னு தெரியாது. அப்ப நீங்க ரொமான்ஸ் பண்ணோம்னா என்ன தேவை சொல்லுங்க, ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாம் சொல்லுங்க, ரொமான்ஸ் பண்ண என்ன தேவை? ரெஸ்ட் தேவை. இல்ல உட்கார்ந்து பேசணும்னா கூட என்ன தேவை? ரெஸ்ட் தேவை. அப்ப வேலைகள் முடிஞ்சிருச்சுன்னா என்ன ஆரம்பிக்குது? உறவு ஆரம்பிக்குது. உறவு எங்கே ஆரம்பிக்கிறது? எங்கே இளைப்பாறுதல் ஆரம்பிக்கிறதோ அங்கே உறவு ஆரம்பிக்கிறது. வேலைகளை குறித்து சொல்லிக் கொடுக்கிற ஊழியர்கள், இளைப்பாறுதலை பேசாமல் வேலைகளை சொல்லி தருகிற ஊழியர்கள், தேவனோடு கூட இருக்கிற உறவிலே கத்தி வைக்கிற ஊழியர்கள், தெரிஞ்சுக்கங்க, prayer is not a duty, ஜெபம் என்பது ஒரு வேலை அல்ல, ஜெபம் என்பது ஒரு உறவு. அந்த உறவு எப்ப தொடங்குது? இளைப்பாறுதல் இருந்தா தொடங்குது. நான் கேட்கிறேன், பரபரப்பா இருக்கிற ஆட்கள் உங்கள் குடும்பத்தோட நல்ல உறவுல இருப்பீங்களா சொல்லுங்க? ரெஸ்ட்ல இருந்தாதான் சொல்லுங்க உறவு ஆரம்பமாகிறது. வேலை செய்யாமல் இருப்பதுக்கு பேரு ரெஸ்ட் நான் சொல்லல, ரெஸ்டிங் மைண்ட்ல இருக்கிறது. ஆமேன்னு சொல்லுங்க. ஒருத்தன் வேலை பார்த்துக்கிட்டே ரெஸ்ட் மைண்ட்ல இருக்கலாம். ரெஸ்ட்னா என்னன்னு புரிஞ்சுக்கும் போத, இளைப்பாறுதலின் மனநிலை. இந்த இளைப்பாறுதல் மனநிலை இருந்தால் நீங்க என்ன செய்யலாம்?
கடவுளோட உறவாடலாம். நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்றார். கிருபை மனிதனை வேலை பார்க்க கூடாதுன்னு சொல்லுது, வேலை பார்க்க கூடாதுன்னு சொல்லல. உங்களுக்கும் பிதாவுக்கு இடையிலே செய்ய வேண்டிய வேலைகளை அவர் முடித்திருக்கிறார். ஆகையால் உங்கள் மனநிலை ரெஸ்ட்ல இருக்கட்டும். இந்த பூமியில் நீங்க செய்யற எல்லா வேலையும் பதட்டத்தில் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் உங்கள் வேலைக்கான வெற்றி ஏற்கனவே முன்குறிக்கப்பட்டிருக்கிறபடினால் பதட்டமே இல்லாம ரெஸ்ட்ல எல்லா வேலையும் பாருங்க. உட்காருவது என்பதன் அர்த்தம் ஒரு சீட்ல உட்கார்றது இல்லை, இளைப்பாறுதலின் மனநிலையில் வாழ்வது. ஒரு சின்ன பையனை கூட்டிட்டு வந்து இந்த இடத்துல உட்காருறான்னு உட்கார வச்சீங்கன்னா உட்காருவான். 15 நிமிஷம் கழிச்சு மெதுவா என்ன செய்வான், அப்படியே நெளிவான். ஒரு மணி நேரம் கழிச்சு என்ன செய்வான், ரெஸ்ட்லெஸ் ஆயிடுவான். நான் அவனை பார்த்து சொல்றேன், தம்பி நீ ரெஸ்ட்ல தலைப்பா இருக்க சொல்றேன். இல்லை சார், நான் ரெஸ்ட்லெஸ்ல இருக்கேன். நான் எப்படி இருக்கிறேன், பாடி ரெஸ்ட்ல இருக்குல்ல, அதுக்கு பேர் ரெஸ்ட் கிடையாது. மனசு ரெஸ்ட்ல இருக்கு பாருங்க, அதுதான் ரெஸ்ட். அப்ப அவனை படிக்க விட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, ஒரு மணி நேரம் ரெஸ்ட்லெஸ் ஆயிடுறான். இப்போ உடனே நீங்க என்ன செய்றீங்க, கொஞ்ச நேரம் போய் விளையாண்டு விளையாண்டுறீங்க. இப்போ விளையாண்ட உடனே என்ன ஆயிடுறான், ரெஸ்டிங் மைண்ட் செட்டுக்கு வந்துடுறான். இப்போ நான் கேட்குறேன், அப்போ உடம்புல நீங்கள் வேலையை செய்வதை பற்றியே இங்கே பேசலை, மனசை தான் பேசுது. பதட்டம் இல்லாத மனநிலை, அதுதான் இளைப்பாறுதலின் மனநிலை.